நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை சேர்ந்தவர் தான் திலகவதி, வயது 35. இவருக்கு திருமணமாகி 2 மகள்கள் உள்ளனர். வேலூர் முள்ளிப்பாளையம் ராமமூர்த்தி தெருவில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். இவருக்கும் குடியாத்தம் பகுதியை சேர்ந்த ரமேஷ் வயது 42 என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. ரமேஷ் துணி வியாபாரம் செய்து வந்துள்ளார். கள்ளக்காதலியை அடிக்கடி சந்திப்பதற்காக ரமேஷ் முள்ளிப்பாளையம் பகுதியிலேயே தனியாக வீடு ஒன்றையும் வாடகைக்கு எடுத்து குடியேறினார். இருவரும் அந்த வீட்டில் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்துள்ளனர். நேற்று முன்தினம் திலகவதி ரமேஷின் அறைக்கு வந்துள்ளார். அப்போது இருவரும் தனிமையிலும் இருந்துள்ளனர். நேற்று அதிகாலையில் திலகவதி அவரது மகள்களுக்கு வயது அதிகமாகி வருகிறது, எனவே கள்ள தொடர்பை விட்டுவிடலாம் எனவும் கூறியுள்ளார். உன்னால்தான் நான் திருமணம் செய்யாமலே இருக்கிறேன் என ரமேஷ் கூறியுள்ளார். அதனால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த ரமேஷ் பெட்ரோலை எடுத்து திலகவதி மீது ஊற்றி தீ வைத்துள்ளார். அவர் உடல் முழுவதும் வேகமாக பரவி பற்றி எரிந்தது. அப்போது அவர் ரமேஷையும் வெளியே விடாமல் அவர் மேலேயும் தீ வைக்க முயன்றுள்ளார். கதவை ஓடி சென்று பூட்டி ரமேஷையும் கட்டிப்பிடித்துள்ளார். இதில் அவரது உடலிலும் தீ பற்றியது. இருவரும் கூச்சலிட்டனர். பொதுமக்கள் ஓடி வந்து கதவையும் உடைத்தனர். அக்கம்பக்கத்தினர் ஓடி சென்று கதவை உடைத்து தீயை அணைக்கவும் முயன்றுள்ளனர். அதற்குள் திலகவதியின் உடலில் 90% மேல் தீ பற்றி உடலும் கருகியது. ரமேஷ் அங்கிருந்து தப்பி ஓடி வெளியே வந்தார். ஆட்டோ மூலம் அவர் ஆஸ்பத்திரிக்கு செல்ல முயற்சியும் செய்தார். ஆனால் செல்லும் வழியிலேயே உடல் எரிச்சல் அதிகமானதால் கோட்டை அகழியில் குதித்தார். அவரை பொதுமக்கள் மீட்டனர். வேலூர் வடக்கு போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டரான முத்துக்குமார் மற்றும் போலீசார் இருவருமே அடுக்கம்பாறை அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த திலகவதி நேற்று இரவு பரிதாபமாக இறந்தார். ரமேஷ் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவத்தில் வேறு ஏதாவது காரணம் உள்ளதா என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகிறோம் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.